வணக்கம். இப்போ நாம் வந்துட்டு ஒரு புது லேப்டாப் இல்லைன்னா நம்ம கம்ப்யூட்டர் வாங்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விண்டோஸில் நம்மளுக்கு வந்துட்டு சி ட்ரைவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மற்ற ட்ரைவ் வந்துட்டு நம்மளாக தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நான் அதை ஒரு தனி ட்ரைவ்லேயோ இல்லை பர்சனலாக என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்னோடய பர்சனலாக டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நான் வைக்கணும் அப்படின்னா அதை இன்னொரு டிரைவ்லையும் நம்ம வைப்போம். ஸோ அதை எப்படி நாம் பிரிக்கிறது? சில சமயம் வந்து நம்ம லேப்டாப் வாங்கும்போது லேப்டாப் சென்டர்லேயே நம்ம கேட்டு வாங்கலாம். அப்படி இன்கேஸ் நம்ம மறந்துட்டோம் இல்லை அவங்க பண்ணி தரல அப்படின்னா அதை நாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இங்கே சர்ச்சில் வந்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த விண்டோ தான் நம்மளுக்கு லோட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் அப்படின்னு வரும். ஸோ மேனேஜ் நம்ம கிளிக் பண்ணுறப்போ இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பெரிய விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே காட்டும் சி ட்ரைவ், அப்புறம் என்னோடய டி ட்ரைவ் காட்டுது. ஸோ இப்போ நம்ம வந்து சியில் தான் என்னோடய மேஜர் ஜிபி எனக்கு இருக்குது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஷ்ரிங்க் வால்யூம் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஷ்ரிங்க் வால்யூம் அப்படிங்கிறது என்னோடய இருக்கிற மெமரியை நான் வந்துட்டு கம்மி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ஷ்ரிங்க் வால்யூம், அதாவது குறைக்க போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் எடுக்கும். ஏன் அப்படின்னா இருக்கிற ஸ்பேஸை அது கால்குலேட் பண்ணுறதுக்கான டைம் வந்து அதுக்கு நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து காட்டுற இது கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக காட்டும், அதாவது 911 அப்படின்றது என்னோடய மொத்த மெமரி. ஆனால் இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 811 இருக்குது, அதுதான் என்னோடய ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சைஸ் வந்துட்டு இது எம்பியில் இருக்குது, அதாவது 900 and 933 GB. அதில் இப்போ எனக்கு இருக்கிறது வந்துட்டு 826 GB எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் எவ்வளோ வந்துட்டு நான் வந்து ஷ்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு அது எனக்கு கேட்கும். ஸோ இப்போ வந்துட்டு 1 GB வந்துட்டு 1024 MB அப்படிங்கிறதுனால நான் ஒரு 5 GB, அதாவது 5000 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 5000 வந்து இதுலேருந்து நான் ஷ்ரிங்க் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து ஷ்ரிங்க் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங்க்குன்னு கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பாக்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கும், அது அன்அலகேட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா நியூ சிம்பிள் வால்யூம் அப்படின்னு காட்டும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு தனி விண்டோ ஓப்பன் பண்ணும். ஸோ வெல்கம் டு நியூ சிம்பிள் வால்யூம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க சைஸ் கரெக்டாக அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு டிரைவ் அசைன் பண்ண சொல்லி அது வந்து கேட்குது. ஸோ அந்த டிரைவ் வந்துட்டு எனக்கு ஏற்கனவே டி இருக்கிறதுனால நான் இ டிரைவே வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நாம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பேர் என்னென்னா இப்போ நம்ம என்ன பேர் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து பர்சனல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அடுத்தது க்ளோஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த 5 GB பர்சனல் அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு இ ட்ரைவ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிசிக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புது ட்ரைவ் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நாம் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஈஸியாக வந்துட்டு நாம் ஒரு ட்ரைவ் வந்து பிசியில் க்ரியேட் பண்ணலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவோட கான்செப்டோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.